வணக்கம் தாய் நாடு. வணக்கம் தாய் நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்ல தீரைகள் நாடி வந்துவிடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு இணைத்திடும். திங்கள் மூடல் வெள்ளி வரை தினம் பல விடையங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சி நின்று கிளலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய் நாடு. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். நேயர்களே, வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் நாங்கள் உங்களை யாழ்ப்பாணத்தின் கரவெட்டி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கரணவாய் வடமேட்டு கிராம சேவகர் பிரிவின்கள் இருக்கக்கூடிய நவிண்டில் கலைமதி பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த கலைமதி பகுதியிலே என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது என்பது குறித்தும் பார்க்கலாம். நேயர்களை தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருங்கள். பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சனசமூக நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். கலைமதி என்று பேர் வருவதற்கு காரணமாக அமைந்த சனசமூக நிலையமாக இந்த சனசமூக நிலையம் இருக்கின்றது. நவிண்டில் கலைமதி சனசமூக நிலையம். இந்த சனசமூக நிலையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் ராசலிங்கம் ஐயா அவங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தான் பேசப்போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த சனசமூக நிலையத்தினுடைய தோற்றுவாய் பற்றி சொல்லுங்கள். எமது சனசமூக நிலையமானது 3/3/1963 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ உள்ள எங்களுடைய கிராமத்தினுடைய பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய செல்லையா, எங்களுடைய கிராமத்தினுடைய ஒளிவிளக்கான இருந்து செயல்பட்ட அமரர் லட்சுமணன், அதாவது அவரை தாய்மானவர் அம்மான் என்று நாங்கள் அவரை சில்லமாக அழைப்போம். அவர் மற்ற நடேசன், சின்னத்தம்பி, கிருஷ்ணபிள்ளை, அப்படி பெரியவர்கள் ஒன்று கூடி இந்த நிலைய எமது கிராமத்துக்கு ஒரு நிலையம் உண்டு அமைக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் அவர்கள் கூடி கதைச்சு இந்த நிலையத்தை ஆரம்பித்தார்கள். இதை ஆரம்பிக்கின்ற பொழுது எமது கிராமம் எல்லாம் ஓலை வீடாக தான் இருந்தது. அப்போ இவர்கள் ஒன்று கூடி இந்த நிலையத்தை ஆரம்பித்த பொழுது இந்த நிலையமானது கிடுகு கொட்டிலாலேயும் சாக்குகளாலேயும் சுவர் மாதிரி சாக்குகளையும் அமைச்சு அதில் ரெண்டு வாங்கில் வச்சு மேசை வச்சு இந்த நிலையத்தில் ஒரு பேப்பர் அப்படி அதை இந்த பேப்பருக்கு ஒழுங்கு செய்தார்கள். வெறும் மணல் தரையில் தான் நான் இந்த நிலையம் அமைஞ்சது. மற்றது எங்களோட கிராமத்தை பொறுத்தளவில்
நாடகத்துறையிலும் எங்களுடைய கலைத்துறையிலும் எங்களுடைய அகழ்பெரிய விற்பனர்கள். இதில் நீங்கள் கலைமதி என்ற ஒரு வசனத்தை பாவித்தபடியே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த படத்தில் இருக்கிறார் அமரர் லட்சுமணன், அவர் இந்த கிராமத்தை வேற இன்னொரு வல்லோட்டி கிராமத்திலாம் திருமணம் முடித்தவர். அவர் காலை மாலை இந்த கிராமத்துக்கு வருவார். அப்பொழுது அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த நிலையத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன பேர் வைக்கிறதுன்ற ஒரு 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 கலந்துரையாடல் ஒன்று வந்த பொழுது, அவருடைய மூத்த மகள் கலைமதி பேர், இன்றும் அவள் உயிருடன் இருக்கின்றான், அவள் இன்னொரு கிராமத்தில் வாழ்கிறான், கலைமதி என்ற பேரையே வைத்தோம் எல்லோரும் மூத்து. அது அவற்றை இவற்றை என்று பார்க்கையில் எங்களுடைய அவர் தான் எங்களை கிராமத்துக்கு வழிகாட்டியாக ஒளி விளக்காக இருந்து என்னெல்லாம் வழிபடுத்தினது அந்த அம்மன் தான். நாங்கள் அம்மனான்னு அவரை செல்லம்மா கூப்பிடுவோம். பாலர் பாடசாலை உண்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஏண்டா அதுதான் அத்திவாரம். சின்ன பிள்ளைகளுக்கு சரியான வழியை காட்டணும். ஒரு அத்திவாரம் ஒரு கட்டணம் கட்டுறதாக இருந்தால், அத்திவாரம் நல்லதாக இருந்தால் தான் அந்த கட்டணம் சிறப்பாக வரும். நீங்கள் இந்த சனசமூக நிலையத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்பள்ளி பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள், அதனுடைய செயற்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். ஓ, என்னெண்டா எங்களோட பகுதியில் உள்ள சிறார்களை நாங்கள் நேரத்தோடு அவர்களை ஒன்று சேர்த்து வருடா வருடம் அவர்களுக்கு விளையாட்டு போட்டி, மற்ற கலைத்துறையில் இந்த ஓவிய போட்டிகள், அதுகளை எல்லாத்தையும் வச்சு காலம் தவறாமல் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக நாங்கள் அந்த பிள்ளைகளை ஊக்குவிச்சு மற்ற நர்சரிகளை விட ஒரு முன்மாதிரியாக இருக்க வேணுமென்ற ஒரு நோக்கோடு, இல்லை பெற்றோரும் ஒத்துழைச்சு அவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் நாங்கள் ஒழுங்கமைச்சு இன்றைக்கு அந்த நர்சரி சிறப்பாக நடைபெறுகிறது. நேர்களை, இப்பொழுது நாங்கள் கலைமதி சனசமூக நிலையம் குறித்து பார்த்திருக்கின்றோம். இதற்கு அருகிலே இந்த பகுதிக்குரிய முன்பள்ளி கூட இருக்கின்றது. அது குறித்து இந்த சனசமூக நிலையத்தினுடைய தலைவர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த முன்பள்ளியினையும் பார்த்துவிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்றுக்கு தான் உங்களை அழைத்துச் செல்லப் போகின்றோம். அந்த ஆலயம் எந்த ஆலயம் என்பதை பார்ப்பதற்கு நீங்கள் கூட தயாராக இருப்பீர்கள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருங்கள். சனசமூக நிலையத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு முன்பாகத்தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இங்கே இரண்டு மூத்த குடியினராக இருக்கின்ற அம்மாக்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடும் நாங்கள் பேசி பார்க்கலாம். வணக்கம் அம்மா. என்னடா உங்களுடைய பேர் என்னம்மா? செல்லம்மா. செல்லம்மான்னு சொல்றது உங்களுடைய பேர் என்னம்மா? சந்தனம். ரெண்டு பேரும் இதுல இருந்து என்ன பொழுதுபோக்க கதைச்சு கொண்டிருக்கிறீங்க? மேல்வோ என்ன மிரையில இப்போ விரதம் அங்கே வெள்ளையிலே போகுதான். நீங்கள் முந்தி பார்த்த இந்த பகுதிக்கும் இப்போ இருக்கிற பகுதியும் எப்படியம்மா இருக்கு? அது என்ன குடிநகர செலவுகள் யாருக்கு கதை செல்லலாம்? நாங்களே தான் மனதில் வச்சு மனது தான் செல்லக்கூடிய வைக்க செல்லுவோம். செல்ல மாட்டாட்டா மனதில் வச்சு அழுகிறது தான் விழுகிறது தான். என்ன கவலையம்மா சொல்லுங்க? நாங்கள் வன்னியில் எல்லாரும் பொடிகள் பட்டு எல்லாம் செத்துவே. உங்களுடைய பிள்ளைகளும் செத்தவர்களா? என்ற தங்கச்சி பிள்ளை விரியன் எல்லாரும் போட்டினோம். இங்கே யாருடைய அம்மா இருக்கிறீங்க? நான் என்றதான் மேலோட. மொட்டையை தோட்டம் சூளவைரவர் ஆலயத்திற்குள்ளே வருகை தந்திருக்கின்றோம். நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே பாலஸ்தாபனம் நடைபெற்றிருப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் பரிபாலன சபை தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் நாகேந்திரன் ராஜா அவங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தான் பேசப் போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த பகுதியிலே அமையப்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூளவைரவர் ஆலயத்தினுடைய தோற்றம், இங்கே நடைபெறுகின்ற பூசை முறைகள், அதை பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்தில் இங்கே இருந்து அதே மாதிரி தான், எங்களுடைய கலைமதி தோற்றுவிக்கப்பட்ட மாதிரி தான் ஆரம்பத்திலும் இந்த சூளவைரவர் ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால், ஒரு 12 பெரியவர்கள் சேர்ந்து இந்த கிராமத்துக்கு ஒரு கோயில் தேவை என்றபடியால்
அதில் முக்கியமாக கணபதி என்ற ஐயா அவரால் ஒரு சூலத்தை கொண்டு வந்து இங்கே நாட்டி போட்டு சென்று விட்டார். இந்த காணிக்குரியவர் வந்து இங்கே யார் அந்த எங்களுடைய காணி இல்லையப்போ அந்த இந்த காணிக்குரியவர் வந்து இந்த சூலாயத்தை யார் நட்டு வச்சான்னு சொல்லி பிடுங்கி எரிஞ்சிருக்கிறார். எரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் பார்க்குற பகுதியெல்லாம் சுமாராக 200 பனைகளுக்கு மேலே சூழப்பட்ட பிரதேசமாக கிராமமாக தான் இருந்தது. அப்போ அந்த சூளம் போய் பனையிலேயும் குத்தி கொண்டு நின்றுடுது கீழே விளையில. அப்போ அவர் போய் இரவு படுக்கையாக அவருக்கு வயிற்றோட்டம் காய்ச்சல் 2 நாளாக அவருக்கு அந்த கன பிரச்சனைகள் அதால் ஒரு புதுமை மாறி திரும்ப மூன்றாம் நாள் சுவப்பட்டு வந்த உடனே அவரே அந்த பனையிலிருந்து சூலாயத்தை எடுத்து நட்டு போட்டு சொன்னாராம், இதை நீங்கள் பாவிக்கலாம், இனிமேல் கோயிலை உருவாக்கி இதை செய்யலாம். இப்போ அதனால்தான் அந்த எங்களோட வைரவருக்கு சூல வைரவர் என்ற பெயர் வைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பூசைகள் சிறப்பான பூசைகள் அதை பற்றி சொல்லுங்க. ஆரம்பத்தில் இருந்து இந்த பூசைகளை பொறுத்தவரை 2004 கும்பாபிஷேகம் முதலாக நடத்தப்பட்டு தனிநபர் கோயிலாக இருந்ததை பொதுமக்கள் பாவனைக்கு விடப்பட்டது. அன்றிலிருந்து அன்றைய தலைவராகவும் நான் தான் இருந்தேன். திரும்ப 12 வருஷத்துக்கு பிறகும் வந்து என் தலைமையிலான் கும்பாபிஷேகம் நடக்கப்போகுதும். புதுமை என்னென்று சொன்னால் இங்கே வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிப்பொங்கல் ஞாயிறு பொங்கல் என்று நடக்குது. மாதாந்தம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானமும் நடைபெற்று கொண்டு வருகிறது. மக்கள் செறிந்து வாழும் ஒரு கிராமம் என்றபடியால் இன்னும் ஒரு புதுமை என்னென்று சொன்னால் வடமராட்சியிலேயே இந்த நவுண்டில் மொட்டைதோட்ட சூல வைரவருக்குத்தான் சுமாராக இலங்கையில் உள்ள அத்தனை பேருக்கும் சொந்தமாக இருக்கு இந்த கோயில் பகுதியிலே இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். கலைமதி விளையாட்டு மைதானம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய மொட்டைய தோட்டம் சூள வைரவர் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கின்றது. இந்த பகுதி விளையாட்டுத் துறைக்கு ஒரு பெயர் போன பகுதியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய மைதானமாக இந்த மைதானம் இருக்கின்றது. சரி, நேயர்களே, இந்த பகுதியிலே இன்னும் என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது என்பது குறித்தும் பார்க்கலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருங்கள். பல்நோக்கு கூட்டுறவுச்சங்கத்தினுடைய கிளையாக இந்த கிளை அமைந்திருக்கின்றது. 20 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியிலே இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய கலைமதி சனசமூக நிலையத்திற்கு முன்பாக இந்த பல்நோக்கு கூட்டுறவுச்சங்கம் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியிலே இன்னும் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பது குறித்தும் பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருங்கள். கரவட்டி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கரணவாய் வடமேற்கு கிராம சேவகர் பிரிவின்கள் இருக்கக்கூடிய நவிண்டில் கலைமதி பகுதியும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சிறப்பான சில விடயங்களையும் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக பார்த்தும் ரசித்தும் மகிழ்ந்தும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பகுதி இந்த இடத்தில் நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர்கள் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோரோடு உங்கள் அன்பின் மயூரி. வணக்கம் நேர்களே.